டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களிடம் சாதி ரீதியாக பேசிய பேராசிரியை முனைவர் ஜெயஸ்வாணிஸ்ரீ மீது நடவடிக்கை எடுக்க கோரி கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாடிமுத்து. வணக்கம் நாடிமுத்து, இந்த போராட்டம் பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மனைவி. கடந்த 18ஆம் தேதி கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் எம்ஏ 2ஆம் ஆண்டு தமிழ் வகுப்பில் பேராசிரியை ஜெயவாணிஸ்ரீ என்பவர் மாணவ மாணவிகளிடம் சாதி ரீதியாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக அந்த ஆசிரியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்ஏ 2ஆம் ஆண்டு தமிழ் படிக்கும் மாணவ மாணவியர்கள் இக்கல்லூரி முதல்வரிடம் மாதவியிடம் புகார் அளித்தனர். இந்த புகார் மீது நடவடிக்கை ஏதும் இல்லாததால் இன்று இக்கல்லூரி மாணவ மாணவிகள் சாதி ரீதியாக பேசிய பேராசிரியர் ஜெயவாணிஸ்ரீ மீது நடவடிக்கை எடுக்க கோரி வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வகுப்பு புறக்கணிப்பை முன்னிட்டு பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி நாடிமுத்து. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் சாதி ரீதியாக பேசிய பேராசிரியை முனைவர் ஜெயவாணிஸ்ரீ மீது நடவடிக்கை எடுக்க கோரி கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வகுப்பறையில 18/7/2024 அன்று ஜெயவாணிஸ்ரீங்கிற ஒரு மேம் வந்து தமிழ் துறையில முதுகலை 2ஆம் ஆண்டுல வந்துட்டு வகுப்பறையில ஜாதி குறித்தும் ஜாதியை குறித்து தவறான பார்வையிலையும் ஒருத்தர் வந்து ஒரு அவங்க குலத்தொழில் கொடுத்து தவறாவோ இளவரிக்கு கொடுத்து தவறாவோ பெண்கள் பாலியல் ரீதியா தவறாவோ ஒரு அம்மா பேசுறாங்க. அதுக்காக நம்ம பல முறையா வந்து துணைத் தலைவர்கிட்ட கடிதம் கொடுத்தோம், கல்லூரி நிர்வாகத்துல கடிதம் கொடுத்தோம். அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செயல்படல. நாங்க உள்ளுறுப்பு போராட்டம் பண்ணோம், அதுக்கும் சரியான நீதி கிடைக்கல. அதுக்காக நாங்க வகுப்புல வந்து வகுப்பை புறக்கணிச்சு இப்ப நாங்க வாசலுக்கு முடிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு மாணவர் அரங்கம் சேர்ந்து போராடுறோம். இதுல வந்துட்டு தமிழ் தலைவர் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க போராட்டம். அவங்க ஜாதி குறித்து வகுப்புறையில பேசுறாங்க, பெண்களை தவறா பேசுறாங்க. இதுக்காக மட்டும்தான் ஒருத்தன் வந்துட்டு ஒரு முடிவு கேட்டு முடி மட்டும் தான் வெட்டணும். ஒருத்தன் சமைச்சிட்டு சமைச்சிட்டு தான் இருக்கணும். ஒருத்தன் துணி தைக்கிறவங்க துணி மட்டும் தான் வச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் படிக்க கூடாது, எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. என்ன படிச்சா அவனுக்கும் தெரிய மாட்டது, இங்க வந்து பாடு எங்களையும் பாடு கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸருங்களையும் ஒரு அம்மா வந்துட்டு தவறா பேசினாங்க, தவறா சித்தரிச்சாங்க.